வணக்க மக்களே, உங்களுக்கு கண் பார்வை மங்களான மாதிரி இருக்கா? அப்படின்னா இந்த ஏழு ஆரோக்கியமான உணவுகளை நீங்க தினமும் சாப்பிடுங்க மக்களே. அப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை பிரைட்டா தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்படும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளும் குணப்படுத்தப்படும் மக்களே. மங்களான பார்வை, கண்களில் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்றது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம டாக்டரை பார்க்கணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்தில் இதிலேயே சரி செஞ்சிடணும் மக்களே. அப்படி சரி செய்யல அப்படின்னா நீங்க அந்த ஆரம்ப கட்டத்திலேயே கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இதில் நீங்கள் இந்த கண் பார்வைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளுக்கு இடம் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது இந்த கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் மங்களாக இருக்கக்கூடிய பார்வையை கூர்மையாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று தான் இந்த கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. செய்யலாம், ஆனால் வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபொழி உள்ளிட்ட பல காரணங்களால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறோம். ஸோ அதுவும் இப்போல்லாம் இந்த நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளை, ஃபோன், அதுக்கப்புறம் இந்த லேப்டாப், இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் அதிகமாக நம்ம பண்ணுறோம். அதிகமாக இதெல்லாத்தையும் உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும், மென்மேலும் பலவீனப்படுத்தி பார்வையை இழக்கக்கூடிய செய்யக்கூடிய அளவுக்கு ஆபத்துகளை விளைவிக்கும். ஸோ இதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி வாங்க போகணும்னா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு இந்த பாதாம் போன்ற நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும் மக்களே. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் கிடைக்கக்கூடிய 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை உங்களுக்கு குறைச்சிடும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அதிகம். ஸோ அதனால் நீங்கள் இந்த பாதாம விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து சாப்பிடும்போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் கிடைக்கும். மேலும் மாங்கனீசு ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது குறைச்சிக்கலாம். பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கு மங்களான பார்வையை சரி செய்வது வலுப்படுத்துவதற்கு சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ அந்த வகையில் பாஸ்பரஸ் சத்து கிடைத்து நரம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கண் நரம்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் நீங்கள் இந்த மாங்கனீஸ் சத்து நிறைந்திருக்கக்கூடியதும் மற்றும் பாஸ்பரஸ் சத்து நிறைந்திருக்கக்கூடியதுமாக பாதாமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நீங்கள் தினமும் 10 to 15 பாதாம் அப்படின்ற அளவில் எடுத்துக்கு நைட்லேயே நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலிருந்து தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க வெறும் வயிற்றில் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண் பார்வை ரொம்பவே மேம்பட ஆரம்பிக்கும். ஏன் நீங்க தோல் நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னா பாதாமுடைய தோலில் இருக்கக்கூடிய அந்த டானின்கள் எல்லாம், டாக்ஸின்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா தான் பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்பவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உறிஞ்சப்பட்டு பாதாமில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் மிக விரைவாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பாதாம அப்படியே தோலோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் கூட சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அது உறிஞ்சதை தடுத்துரும். அதனால் நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அந்த ஊற வைத்த பாதாம ஒரு 10 to 15 பாதாம் அளவுகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியம். கண் பார்வை மேம்படுவதற்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பார்வை மேம்பட நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுங்க மக்களே. இது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய கேரட்டை நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குதுங்க மக்களே. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கண்களில் நிறைந்திருக்கக்கூடிய மாகுளர் நிறுமையினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுளர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்குது. ஸோ மாகுளர் சிதைவுக்கான அந்த ஏஎம்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாகுளர் டீஜெனரேஷன் நோய் வராமல் உங்களுக்கு முன்னாடியே பாதுகாக்கும். ஸோ அந்த ஆபத்தை குறைக்கும், அந்த நோயும் உங்களுக்கு குணப்படுத்தும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றத விட கேரட்டை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. இது கண் பார்வையை உங்களுக்கு மேம்படுத்தும். மேலும் நீங்கள் இந்த கேரட்டை சாலட்டாகவும் ஜூஸாகவும் கூட குடிக்கலாம். அப்போ நீங்கள் தாராளமாக தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை குடிக்கிறதால கண் பார்வை வளமான முறையில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம் மக்களே. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த பச்சை இலை காய்கறிகளில் இருக்கக்கூடிய லூடின் மிகச்சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லூடின் மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும்.
கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி சத்து பச்சை இலை காய்கறிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சி அதை தடுத்துரும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃபக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் மக்களை. அதுக்கடுத்து கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் சமையலங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருந்திருக்குது மக்களை. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு சார்ந்த கண்களுக்கு கண்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிடும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவையும் ஏஎம்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாகுலர் டீஜெனரேஷனை எதிர்த்து போராடுது. அதே சமயம் நீங்கள் இந்த சிட்ரஸ் பழங்களை அதிகமாக உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து நீங்கள் தினசரி சேர்த்துக்கும் பொழுது சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுங்க மக்களை. கண் பார்வை மேம்பட நீங்கள் முழு தானியங்களை அடுத்து எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா, இது வந்து மற்ற உணவுகளை போல, அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மட்டும்தான், குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது இந்த குறைந்த கிளைசமிக் குறியீட்டு அப்படின்னா, இது உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த வகையில் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். இதை தவிர இந்த முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஏஎம்டியுடைய அபாயத்தையும் குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரையை சேதமாக்குறதையும் தடுத்துடலாம். எனவே முழு தானியங்களான குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். மீன் உணவுகள், அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத மருத்துவர்களும் அட் த சேம் டைம் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவும் மக்களை. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். மீன்கள்லேயே இது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கண் பார்வை தரும். இந்த ஒமேகா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவுகிறது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் கண் பார்வை அதிகரிக்க, பார்வை கூர்மையாக தெரிவதற்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு மீன்களில் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்சி ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க மக்களை. அதுக்கடுத்து கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்குதுங்க மக்களை. இந்த முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தியம் மற்றும் ஜிங்க் சத்து, இது எல்லாமே கண்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை உங்களுக்கு தடுக்க உதவும். ஸோ உங்களுக்கு கண்களுக்கு கீழே பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அப்போ கூட நீங்கள் இந்த முட்டையை எடுத்து போது அது உங்களுக்கு இதை கியூர் பண்ணிடும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இந்த உணவுகள் எல்லாத்திலுமே இருக்குது. இந்த உணவுகள் எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியமான கண் பார்வைக்கு உதவும், உங்களுடைய மங்களாக இருக்கக்கூடிய பார்வையை சரி செஞ்சு கூர்மையாக்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும், தினசரி உங்களுடைய உணவுகளில் இந்த உணவுகளையும் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா விரைவில் நீங்கள் உங்களுக்கான அந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க. கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கண் பார்வையை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்பப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்களுக்கு ஓய்வு தர பார்க்கணும். அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் கண்களை வேற ஒரு திசையில் வச்சு, அதாவது நீங்கள் ரெஸ்ட் தரணும், கண்களை மூடி கொஞ்ச நேரம் வந்து கண்களை மூடி நிலையில் வச்சுக்கணும். ஸோ குளிர்ந்த நீரால் அடிக்கடி கண்களை வாஷ் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் லேப்டாப், செல்ஃபோனை பார்க்குறதுல உங்களுடைய கண் பார்வை மங்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண் பார்வை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.